ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி ஃபேமிலி. போன வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம 300 பேருக்கான பொங்கல் அண்ட் சாம்பார் ஆர்டர் பார்த்துருப்பீங்க. அது வந்து நம்ம 17th இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக எங்களுக்கு கிடச்ச ஆர்டரு. இது பார்த்திங்கன்னா அதுக்கு மறுநாளே வந்து எட்மிண்டனில் வந்து ஹெரிட்டேஜ் மந்தில் நடக்கக்கூடிய ஒரு டெம்பிள்ஸ்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய ஹெரிட்டேஜ் ஃபெஸ்டிவல் மாதிரி கிட்டத்தட்ட 15,000 பீப்புளுக்கு மேலே அங்கே வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து நம்மக்கிட்ட ஐஃபா 2024 இந்த வருஷம் வந்து சினி ஃபெஸ்டிவல் வருஷம் நடத்துவாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ அவங்க வந்து எங்ககிட்ட 1000 பீப்புளுக்கு வந்து பொங்கல் அண்ட் சாம்பார் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஸோ காலையில் 10 மணிக்கே வந்து ஃபுட்டு டெலிவரி பண்ணணுன்றதுனால ஏர்லி மார்னிங் ஒரு 3 o'clock போலவே வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ சாம்பார் வேலை ஓவர் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஜஸ்ட்டு ஃபியூ பேட்சஸ் ஆஃப் பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்க, இந்த பொங்கலையும் சாம்பாரையும் வார்மர்ஸில் வச்சு நம்ம அந்த ஃபெஸ்டிவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது தான். முன்னாடியே எல்லாமே பிளான் பண்ணி கரெக்டாக கேல்குலேட் பண்ணி டைம்லேருந்து எல்லாமே மேனேஜ் பண்ணதுனால கரெக்டான டைமுக்கு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ கிளம்பி போக வேண்டியது தான். இந்த ஃபெஸ்டிவல் பற்றி சொல்லணுன்னா இது வந்து 3rd இந்து ஹெரிட்டேஜ் ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன். 3 கோவில் அமைப்பினர்கள் சேர்ந்து இந்த ஃபெஸ்டிவலை நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 15,000 பீப்புள்ஸ் வந்து இங்கே வருவாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா ஸ்டால்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் ஃபுட்டு தருவாங்க. அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்களோட பிஸ்னஸ் ப்ரொமோஷனுக்காக தான் இந்த மாதிரி ஃப்ரீ ஃபுட்டு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா எல்லா ஃபீல்ட்ஸில் இருக்கக்கூடிய பிஸ்னஸில் இருக்கக்கூடிய மக்களும் இதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம IFFAன்றது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சினி ஃபெஸ்டிவல், இந்தியா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் அல்பட்ரா. மிஸ்டர் மதர் செல்வராஜ் தான் அதை நடத்திட்டு வர்றாரு எட்மிண்டனில். ஸோ இது வந்து அவங்களுடைய அந்த ரெட் கார்பெட் அண்டு வந்து நிறைய சினிமா பிரபலங்கள்லாம் வந்து நடத்தக்கூடிய பெரிய டான்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ் வருஷம் இங்கே நடந்துட்டு வரும். ஸோ அதுக்கான டிக்கெட்ஸ்லாம் வந்து விற்கிறதுக்காக ப்ரொமோஷனுக்காக தான் இந்த ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூஷன் இங்கே பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு தான் நம்மக்கிட்ட ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா செம்ம கோலாகலமாக வந்து காலையில் ஒரு 10 மணிக்கே ஆரம்பிச்சிருச்சு. மக்கள்லாம் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் எல்லா ஸ்டால்லையும் ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குழந்தைங்களுக்கு பலூன்ஸ்லேருந்து ஆரம்பித்து சாக்லேட்ஸு, கேண்டீஸ், ஐஸ்கிரீம், அப்புறம் பஞ்சு மிட்டாயி, அப்புறம் பானிபூரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட உணவுப் பொருட்கள் வந்து ஃப்ரீயாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்லேயும் வந்து ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பித்தாச்சு. இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து மற்ற ஸ்டால்ஸ் எல்லாம் கொடுக்குற ஃபுட்டை பார்த்து எனக்கே வந்து நானே வந்து என்ன ஜட்ஜ் பண்ணியிருந்தேன்னா
என்னடா இது, எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்நாக்ஸாக கொடுக்குறாங்க, பானிபூரி கொடுக்குறாங்க, ஜிலேபி கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் விடவா நம்ம பொங்கலை வந்து மக்கள் வாங்கி வந்து விரும்பி சாப்பிட்ருவாங்கன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி கிடையாது. இல்லை வெற்றிகரமாக 1000 பேருக்கு முடிச்சிட்ட போல இருக்கு. பேலன்ஸ் இருக்கு நாள் தான். அந்த ஃபெஸ்டிவலில் ஃபஸ்ட்டு ஷாப்பை க்ளோஸ் பண்ணது நாங்களாக தான் இருப்போம். அந்த அளவுக்கு மலை 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 மலைன்ட்டு பொங்கலும் சாம்பாரும் தீந்து போச்சு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சாப்பிட்டு வழியாக எல்லாத்தையும் விற்று முடிச்சுட்டு எனக்கு செம்ம பசி. எனக்கு கூட பொங்கல் கிடைக்கல, அந்தளவுக்கு எல்லாமே காலியே போச்சு. ஸோ அதனால் நான் வேறு ஸ்டாலில் ஏதாவது கிடைக்கிதா பார்க்கலான்னு வந்தேன். பார்த்தா ஒரு ஸ்டாலில் வந்து பூரியும் சன்னா மசாலாம் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா நான் போயிட்டு பூரியும் சன்னா மசாலாம் வாங்கி நல்லா சுட சுட வேறு கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டேன். ஸோ சாப்பிட்டுட்டு செம்ம டயர்டு, இடுப்பு கை கால் எல்லாமே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் வேறு பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாம் சமைச்ச பாத்திரம்லாம் வேறு விளக்கணும், அதெல்லாம் அப்படி அப்படியே வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த வேலை வேறு இருக்குது. ஸோ இப்போவே வந்து 4:00 ஆயிடுச்சு. அங்கே சாப்பிட்டுட்டு செம்ம உடம்பு வலி, உண்டை மயக்கமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போனோடனே எடுத்து வச்சிருந்த விளக்க வேண்டிய பாத்திரம்லாம் என்னை வாவான்னு கூப்பிடுச்சு. அதங்கிட்ட போயிட்டு நல்லா விளக்கி கழுவி பல பல்லன்னு விளக்கியிருக்கேன் பாருங்கள். அதை வந்து எல்லாத்தையும் சன்லைட்டில் காய வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு வேலையும் கிடையாது, போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ சுவையான உணவாக இருந்தாலும் அதை அளவாக சாப்பிட்டு நலமாக வாழுங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி முகேஷ். நன்றி, வணக்கம்.